நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் இந்த உடல் மறைஞ்சால் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட தான், என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான். பட்டினியும் பைசியமா கிடப்பாங்க, வேலைக்கு போவேன், வேலைக்கு 80 நாள் 70 நாள் மட்டும் அடிச்சிடுவேன் ரயில்வேல. அப்படி எல்லாம் போனா அப்ப எல்லாரும் என்ன பைத்தியம் போச்சு போச்சுன்னு கூட சொன்னாங்க, அன்னாரு உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க, பல பேர் பல விதமா சொன்னாங்க. ஆனா என் நிலையில இருந்து நான் மாறவே இல்லை. அந்த மாறாட்டினால் தான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பேர் நிலைக்கு எத்தனை என்ன வச்சிருக்குது. அதனால யாரா இருந்தாலும் சரி, அவங்க நிலையில இருந்து மாறுபடாத வாண்டிங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு நன்மையை தரும். இது வந்து போறவங்களுக்கு எந்த வித ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதங்களும் இது வரைக்கும் நடந்ததுக்கே இது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இந்த மாதிரி மக்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். கடவுளுக்காக நம்ம வாழணும், அதுதான் வாழ்க்கை. கடவுளை சுமக்க கட்டணும், உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த காலகட்டத்திலையும் கடவுள் கைவிடமாட்டேன். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் கூட என்ன இன்னும் கடவுள் கைவிடலை, இன்னும் எதையோ சொல்லணும்னு வச்சுருக்கேன்.